சரியா ஓ வந்து ஏ வந்து பின்னாடியா வந்து இப்போ லோப்பமா ஆர் பூர்வ ரூபமா ஆகிருச்சு அந்த தான் எஸ் போடுறது இதெல்லாம் ஒரு ஒரு பழங்காலத்து ஸ்டைல் சில பேர் வந்து இதுல டபுள் எஸ் வேற போடுவா ஆகாஷக ந ஆகாஷகாங்கிறதுக்கு நான் போட்டு ரெண்டு எஸ் போட்டு ஒரு ஆகா எல்லாம் போடுவா அப்படி எல்லாம் வேண்டாம் சரியா ஆ சுபத்ரா சொல்லுங்க படிங்க சத்தியமேவ ஜெயதே நான் சத்தியம் தான் இது இல்ல பொய் இல்லை இதுல வந்து என்னன்னா இந்த ந அன்றுத்தம் இதனுடைய ஒரு இதுவே ரிதம்ங்கிறது சத்தியம் அன்றுத்தம்ங்கிறது பொய் ந அன்றுதம் பொய் இல்லை சரியா பூமிகா இதம் உபனிஷத் வாக்கியம் சத்திய சர்வோத்கிருஷ்டதா கியாபகம் அசத்திய

சோ பூமிகா பூமிகான்னா இன்ட்ரோடக்ஷன் நமக்கு சோ இதம் உபனிஷத் வாக்கியம் சத்தியமேவ வயதே நான் உபனிஷத் வாக்கியம் அந்த உபனிஷத் வாக்கியத்திலிருந்து நமக்கு என்ன தெரியறதுன்னா சத்தியசிய சத்தியத்தினுடைய சர்வ உத்கிருஷ்டதா கியாபகம் சர்வ எல்லாத்தை காட்டிலும் உத்கிருஷ்டதா உத்கிருஷ்டமாக இருக்கும் தன்மையை கியாபகம் தெரிவிக்கிற மாதிரி இருக்கக்கூடிய வாக்கியம் சோ இதை வந்து வாக்கியத்துக்கு அட்ஜெக்டிவா போறது அதனாலதான் கியாபகம்ங்கிறது உங்களுக்கு வந்து நபுஞ்சகலிங்கத்துல இருக்கு சோ பிகாஸ் உபனிஷத் வாக்கியம்ங்கறதுக்கு அட்ஜெக்டிவா போறது சோ இதம் இந்த ஒரு வாக்கியமானது எல்லாத்தை காட்டிலும் சத்தியத்தினுடைய ஒரு மேன்மையை காண்பிப்பதாகவும் அசத்தியத்தினுடைய எல்லாவற்றையும் காட்டிலும் நிக்கிருஷ்டம் நிக்கிருஷ்டம்னா உத்கிருஷ்டத்தினுடைய ஆப்போசிட் அதனால குறைவாக இருப்பதை ஆவேதகம் தெரிவிக்கும் படியாக அமைந்துள்ள ஒரு வாக்கியம் என்று சுக்தி தெரியுது நமக்கு இந்த வாக்கியமானது எல்லாத்தையும் விட குறைச்சலா இருக்கிற தன்மையை காமிக்கிறது பொய் வந்து பேசக்கூடாதுங்கிறது மேல புரியுறதா உபனிஷத்

ஆத்மனே பதப்பிரயோகம் சாதுர்பவதி உம் இது வந்து இஸ் இல்ல இங்கத்த ஆஹ் வாக்கியமேவ உபனிஷத் வாக்கியாதேவ உபனிஷத் வாக்கியத்திலிருந்து ஜாயதே இதுவும் தப்பு இங்க நிறைய லிங் மிஸ்டேக் ஆஹ் ஜியத்தேன்னு இருக்கு ஜாயத்தேன்னு ஆத்மனேபதி பத பிரயோகம்ங்கிறது சாதுஹூ பவதி அது வந்து சாதுவா இருக்கு சாதுனா ஜென்ரலி ஆத்மனே பதம் பரஸ்மை பதத்துக்கு இப்போ உபயபதியா இருக்கக்கூடிய வாக்கியங்கள் வேர்புக்கு எல்லாமே ஒரு பர்பஸோட தான் நம்ம வந்து ஆத்மனே பதி பரசுபதி யூஸ் பண்ணனும் எப்படி பச்சை பச்சு தாத்துக்கு தான் வந்து ஃபேமஸ் எக்ஸாம்பிள் பச்சுங்கிற தாத்து வந்து சமைக்கிறாள்னு அர்த்தம் மாதா பச்சத்தின்னு சொன்னோம்னா பரஸ்மை பதி போட்டான்னா அவ சமைக்கிற சாப்பாட்டு எல்லாருக்கும் அவைலபிள்னு அர்த்தம் மாத்தா பச்சத்தேன்னு போட்டான்னா அம்மா தனக்கு மாத்திரம் சமைச்சுக்கிறா வேற யாருக்கும் அங்க இல்ல சாப்பாடுன்னு அர்த்தம் அதனால ஆத்மனே பத பிரயோக ஆத்மனேன்னு தனக்காக பரஸ்மை மற்றவனுக்காக அப்படின்னு அந்த அந்த வேர்புல இருந்தே நமக்கு புரியும் ஜென்ரலாவே பொதுவா வந்து தாத்து பாட்டத்துல அவர் ஆத்மனைபதியுறிட்டார்னா அதுக்கு ஒன்னும் இந்த மாதிரி ரூல்ஸ் கிடையாது பதினு குறிச்சு வச்சுட்டார்னா அதுக்கு அந்த மாதிரி கிடையாது இப்ப பவத்திங்கிறது இட் இஸ் ஒன்லி பரஸ்மைப்பதி வேர்டு வந்ததேங்கிறது எப்பவுமே நமக்கு வந்து ஆத்மனைபதியா தான் இருக்கும் இந்த உபயபதி வர்றச்சேதான் இந்த மாதிரி ஒரு அர்த்தம் நம்ம பண்ணிக்கணும் சில வேர்ட்ஸுக்கெல்லாம் சில வேர்புக்கெல்லாம் ஒவ்வொரு உபசர்க்கம் சேர்றச்சே நமக்கு வந்து ஆத்ம நிபதியா மாறும் இதுக்குன்னு தனியாவே உங்களுக்கு பாணினி அஷ்டாத்தியாயில வந்து ஆத்மநேபத பிரகரணம்னே ஒண்ணு தனியா போட்டிருக்காரு எந்தெந்த சிச்சுவேஷன்ல எததுக்கு ஆத்மனே போடணும் எததுக்கு இல்லையே பரஸ்மய பதம் வரும் அப்படின்னு அவர் டிஃபைனே பண்ணி வச்சிருக்காரு சோ இந்த இடத்துல இந்த உபனிஷத் வாக்கியத்துல சத்தியமேவ ஜயதே இது ஆத்மனே பத பிரயோக சாதுகு பவதி ஏன் அடுத்த லைன் படிங்க அஸ்மாக்கீனாம் प्रभुत्वमपि इदमेव वाक्यं धर्मचक्र स्वदेशचिह्ने सर्वप्राधान्येन निरदीक्षत् <laughs>

நிரதிக்ஷத்த ஸ்வதேச சின்ன நம்மளுடைய பேட்ரியாட்டிக் சிம்பல் இருக்கே இந்தியாவோட சுவதேசின்னத்துல இந்த வாக்கியத்தை தான் போட்டிருக்காரு சத்தியம் வத நான் பதயத்தை அல்லது சத்தியம் சத்தியமே வயத்தே நான் தம்ங்கிறது நம்மளுடைய அந்த அசோகா சக்கரத்துலயோ எதுலயோ ஒரு ஒரு சிம்பல்ல போட்டிருக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் சோ அஸ்மாக்கீனம் பிரபுத்வம் அப்படி நம்மளுடைய ஒரு ஆளுமை தனத்தை கூட இந்த அதனால ஐ திங்க் ஹி ஹஸ் டேக்கன் இட் फ्रॉम சம்வேர் எதையோ கட் பண்ணிருக்காருன்னு எனக்கு தோன்றது அஸ்மாகீனம் அபி இதமேவ வாக்கியம் நிரதிக்ஷத் நிர்திஷதி நிர்திஷதியினுடைய ஒரு பாஸ்ட் டென்ஸ் நிரதிக்ஷத் இதுதான் வந்து காண்பிக்கிறது இந்த ஒரு வாக்கியம் தர்ம சக்கரத்துல நம்மளுடைய அசோகா தர்ம சக்கரமானது எது நம்மளுடைய தேசத்தினுடைய சின்னமா இருக்கோ அதுல நம்மளுடைய ஆளுமையை காமிக்கிற மாதிரி அமையக்கூடிய இந்த வார்த்தையானது காட்டிலும் பிராத்தானியமாக காண்பிக்கப்பட்டிருக்கிறது நிர்திஷத்தின் தெரிவிக்கிறது எப்படி ஆளுமையை காமிக்கிறது சத்தியமேவத்தையானிருங்கிறது தெரியல ஐ டோன்ட் திங்க் சோ ஒரு மாதிரி இல்லைன்னா நம்மளுடைய தர்மம் தான் வசத்தி நமக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல பிரின்சிபல்ஸ் இருக்கிறதுனால வி ஆர் பெட்டர் தென் எவ்ரிபடிங்கிறதுக்காக இருக்கும் அப்படி ஒன்னா எடுத்துக்கலாம் சரியா அதனால அவர் சுப்ரீமசி ஓவர் அதர்ஸ் இஸ் ஷோன் பிகாஸ் திஸ் ஸ்டேட்மெண்ட் ஹஸ் பீன் ரிட்டன் இன் த சிம்பல் நேஷனல் எம்பளம் நேஷனல் எம்பளம் ஆ பியூட்டிフル கரெக்ட் ஸ்வதேச சின்னம்ங்கிறது நேஷனல் எம்பளம் அடுத்து படிங்க அஸ்யைவ வாக்கியஸ்யார்த்தஹ சத்யம் வத நான்ரதம் வதே இதி ஸ்ருதி வாக்கியாப்யாம் இந்த யம் வேதத்துல வந்து ரெண்டு வார்த்தை இருக்கு ரெண்டு சென்டென்ஸ் இருக்கு என்ன சத்தியம் வதன்னு ஒண்ணு இருக்குன்னா அன்றம் வதேத் அப்படிங்கிற ரெண்டு ஸ்ருதி வாக்கியமும் நமக்கு தெரிவிக்கிறது என்னன்னா இந்த சத்தியமேவ ஜெயத்தை நான்ங்கிற வாக்கியத்தினுடைய அர்த்தத்தை தான் இந்த ரெண்டு ஸ்ருதி வாக்கியமும் சொல்றது சப்ஸ்டான்சியேட்டட் பை வேதம் அதுக்காக இதை எடுக்கிறார் உபனிஷத்து வேத பிரமாணமும் கொடுக்கிறோம் உபனிஷத்துங்கிறது வேதத்தினுடைய ஒரு கடைசி பாகம் தான் ஆனாலும் மத்த இடங்கள்ல ரெண்டு தனி வார்த்தையா இருக்கிறத எடுத்து வேத பிரமாணத்தை கொடுக்கிறார் பதம் பரபிரம்வேதா ஆமனந்தி சத்தியம்ங்கிற பதத்தினால பரபிரம் வாசகத்துவேன பரபிரம்மஸ்வரூபத்தைதான் சத்தியம்னு சொல்றோம் உண்மை அதுதான் வந்து இவர் சொல்லுவார் சுவாமிஜி சொல்லுவார் உண்மை இல்ல அது வந்து பியோர் ட்ரூத் அதனால அத வந்து அத ஸ்பெஷல்லா சொல்லுவார் சத்தியம்ங்கறது அந்த பரம்பொருளினுடைய ஒரு சத்திய ஸ்வரூபமா இருக்கிறது அது அப்படின்னு வேதங்கள் கூறுகின்றன ஆமனந்தி ஆமனந்தின போற்றுகிறார்கள் ஸ்துவந்தி பின்னாடி வந்து வேதாக இருக்குறது இருக்கிறது வேதாங்கிற விசர்க்கம் என்ன ஸ்துவந்தி ஸ்தோத்திரம் செய்கிறார்கள் வேதங்கள் ஸ்தோத்திரம் செய்கின்றன சத்யம் எனும் பதத்திற்கு பரபரம் வாச்சகத்துவேன வாச்சகம்ங்கிறது வந்து சப்தகான்னு அர்த்தம்

சரியா நீங்க யாரை ரெஃபர் பண்ணீங்க எது சுவாமிஜி ஓம் காரோ சொல்லிருக்கான் ஓம் காரானந்த சுவாமிஜி சொல்வர் தூய இருப்பு சத்த சித்து ஆனந்தத்துக்கு வந்து தூய இருப்பு தூய தூய இன்பம் வேற ஏதோ ஒன்னு சொல்வர் மறந்து போயிடுது தூய ஆமா ரொம்ப அழகா சொல்வர் அத

यह कलु पालयतीसा परमं स परम ओके okay, बा वा परमं पुरुषम् आराधये आराधयः आराधयती इति आराधयती इति येव मनिशानम् सिद्धान्तः मनिशिनाम् सिद्धान्तः मनिशिनाम् सिद्धान्तः अस्य मन म मनसा हाइशी அதாவது மனசை விரும்பக்கூடியவர் மனிஷின்னா புத்தி இன்டெலிஜென்ட் பீப்புள்னு அர்த்தம் ஆஹ் மனீஷின்னு அர்த்தம் மனிஷினாம் சித்தாந்த நகாராந்தம் அங்க சோ கலு சத்தியம் ப யாரு சத்தியத்தை பரிபாலிக்கிறானோ அவனே பரமபுருஷம் ஆராதயதி பரம்பொருளான அந்த பரபிரம்மஸ்வரூபத்தை ஆராதிக்கிறான் ஆஹ் என்றே புத்திசாலிகளினுடைய ஒரு சித்தாந்தம் இது வந்து இந்த இருக்குமே அந்த வார்த்தை தானே மனசகா ஈஷா மனிஷா அதுதான் அதனுடைய இப்ப ஒரு உம் மனசுனுடைய ஈசித்துவம் இருக்குன்னு நினைக்கிறேன் அதுதான் இருக்கணும் புத்தி புத்திக்கும் மனசுக்கும் ஒரு ஒரு உண்டான அந்தகரண வித்தியாசம் சொல்றோமோ இல்லையோ மனசா ஈஷா மனிஷா பட் இது வந்து அந்த வேற ஈஷா இல்லையா ஈஷானா ஆகம நம்ங்குற அந்த ஈஷா ஆகமனம்ங்கிற ஆகம உங்களுக்கு வந்து ம ஈஷானா ஆகமனம் மனசுனால மனசு எங்க போய் முடியறதோ இப்ப மனசுங்கிறது சம்சயாத்மிகா மனஹா நிச்சயாத்மிகா புத்தி எங்க வந்து நம்ம சந்தேகப்படுறோமோ சந்தேக இப்ப அந்தக்கரணம்ல மனசு புத்திங்கிறது கிடையாது நமக்கு எல்லாமே ஒண்ணுதான் கரணத்துல நாலு வகைப்படுறது சித்தம் அகங்காரா மனஹா மனோபுத்தி அகங்கார சித்தம் அப்படின்னு நாலு வகைப்படுறது அந்தக்கரணம் அதுல வந்து மனசுங்கிறது சம்சயாத்மிகா எப்போ இட் இஸ் எனக்கு மனஸ்

சத்தியவாக் பரிபாலனம் நிதராம் கஷ்ட சாத்தியம் சத்திய வாக்கியத்தை பரிபாலனம் பண்றது எப்போதுமே கஷ்டமான வேலை ரொம்ப கஷ்டமான ஒரு கஷ்ட சாத்தியம் அப்படின்னா கஷ்ட கஷ்டேன சாத்தியம் கஷ்டத்தினால சித்திக்கிறது செய்யப்பட வேண்டியது இட் இஸ் சம்திங் தட் டு பி டுஷ்ட் வித் கிரேட் டிஃபிகல்டி

தர்மத்தை தர்ம அனுசரணிதா தீக்ஷிதனா தீட்ச எடுத்து தர்மத்தையே பரிபாலனம் பண்ணுவேன் தர்மத்தை தான் ஒரு விரதத்தை மேற்கொண்ட ஒரு ஜனம் கூட கதாச்சி சமயம் எப்பவாவது கிளேஷ விஸ்தரணாய கிளேச விஸ்தரணாய துக்கத்தை தாண்டதுக்காக இருக்கலாம்

அப்படி சொன்னா விஸ்தாரமா சொல்லுனா டீடைல்டா சொல்லு அந்த மாதிரி டீடைல்டா சொல்லணும்ங்கறதே வந்து பொய்ய சொல்லிடுறானா சரி இல்ல நான் வந்து என்ன நினைச்சேன்னா ஐ திங்க் இது என்னன்னா மல்டிப்ளை வென் கிளேஷா மல்டிப்ளைஸ் வென் இட் बिकम्स வெரி டீப் அந்த மாதிரி நான் அப்படி இல்ல இதாவது கிளேஷ விஸ்தரனாயனா தனக்கு இருக்கக்கூடிய துக்கத்தை மற்றவனிடத்துல சொல்றச்சே பொய்ய சொல்றவனா ஆயிடுறா கிளேஷ விஸ்தரணே அப்படின்னா தெரிவிக்கிறச்சே

செல்வம் செல்வத்தும் போது இப்ப பிசினஸ் வித்தம் பிசினஸ் மேன் கேனாட் அஃபோர்ட் டு டு லீட் வெரி இன் சம் அங்க ஒரு பொய் தான் ஆகணும் இதோட விலை என்னன்னு கேட்டா அவன் என்ன காஸ்ட் பிரைஸ் சொல்லிட்டு போறான் செல்லிங் தான் சொல்ல போறான் மேல வைக்கிற ப்ராஃபிட் வச்சிருந்தானே சொல்றான் அதனால பண விஷயத்திலயும் பொய் சொல்லலாம் மானபங்கம் ஆரம்பங்கம் ஏற்படுறச்சே சொல்லலாம் தப்பு கிடையாது விவாகம் ஆயிரம் போய் சொல்லி கல்யாணம் பண்ணலாம் இது தர்மசாஸ்திரத்துல நிஜமாவே சொல்றா எனக்கு தெரியாது பரம அவசியகதையா ரொம்ப ஒரு அவசியமான நிலைமை இருக்கும் பொழுது கிளேச அதிபாதாயன கிளேசத்தை போக்குவதற்காக அர்த்தம் துக்கத்தை தாண்டத்துக்காக சுக சாதனத்துவேன சுகத்துக்கு சுகத்துக்கு ஒரு மீன்ஸ் மாதிரி வச்சனம் நம்ம யூஸ் பண்ணலாம் உபாயமாக பொய் வாக்கியங்களை ஒப்புக்கொள்றது தர்மசாஸ்திரம் சரியா ஏன்னா தானே As long as <laughs> it is not பேசணும்னு அவாய்ட் பண்ணனும் உங்களுக்கு. ஆனா வெல்ல போய்ட்டேன்னு சொல்றது. இப்ப வீட்லயே உட்கார்ந்துட்டு போமா இருக்கும். இஷ்டப்பட மாட்டோம். அந்த கலங்கிண்டே சொல்லிட்டு போன் வெச்சு விடுறது. இதெல்லாம் வந்து நடக்கிறதுதானே நம்ம. அதெல்லாம் தர்ம சாஸ்தத்தல சொன்ன மாதிரி தெரியல. தெரியல எனக்கு. தர்மராஜு க்लेश ஆதி அது ரெண்டும் முக்கியம். ஆமா. ஆமா. இல்ல இல்ல.

குஞ்சரீத் கூட திரோணத்துக்காக திரோணத்தினுடைய ஒரு ஐடியாவா ஒரு சூட்சியா அஸ்வத்தாமா ஹதஹ இதி அஸ்வத்தாமா கொல்லப்பட்டா உச்சைஹி ஆ கொல்லப்பட்டா உச்சைஹி அப்படின ஜோராவோ உரக்க உச்சைஹி உச்சாரிய ஜோரா சொல்லி சாரி ஆ உரக்க சொல்லி குஞ்சர இதி யதா ஸ்ருதம் குஞ்சர அப்படிங்கறத வந்து அப்படிங்கறத யதா ஸ்ருதம் அதாவது யதாசுத்தம்னா நார்மலான்னு அர்த்தம் நார்மலா எப்படி கேக்குமோ எப்படி நார்மலா கேக்குற டோன்ல அந்த மாதிரி ஆமா ஓகே அப்ரனிதி அப்படி சொன்னாரு அப்படினு பாரத இதிஹாசத் பாரதத்தோட இதிஹாசத்துல இதிஹாசத்துல இருந்து அவகம்யதே வருகிறது ஆ அறியப்படுகிறது இட் இஸ் அண்டர்ஸ்டுட் அவகச்சதி அண்டர்ஸ்டாண்டிங் அது வந்து கர்த்தரி பிரயோகம் அவகம்யே இட் இஸ் அண்டர் அது வந்து கர்மணி பிரயோகம் பாரத இதிகாசத்திலிருந்து அறியப்படுகிறது ஏன்னா அவருக்கு தெரியும் இப்ப இவர் இங்க வந்து குஞ்சரகான்னு சொல்றச்சே அங்க பீமன் வந்து சத்தம் போட போறாங்கிறது அவருக்கு தெரிஞ்சே அவர் அதுல இறங்கினார் அது தெரியாதெல்லாம் இல்ல அஸ்வத்தாமா ஹதா அத குஞ்சரஹாங்கிறத கடைசியில சொல்லுன்னு சொல்லி அந்த அத குஞ்சரஹாங்கிறச்சே பீமன் வந்து சத்தம் போட போறாங்கிறதும் இத்தனை சூழ்ச்சமும் அவருக்கு தெரியும் சத்தியவாக் பரிபாலனம் பண்றவரா இருந்தாலும் அதுக்கு ஒத்துண்டு இருந்திருக்க கூடாது அவர் ஒத்துண்டுனாலதான் அவர் வந்து அந்த நரக்கத்துல இருக்கக்கூடிய அத்தனை கட்ட இது எல்லாத்தையும் யமலோக தர்சனம் அவருக்கு ஏற்ப ஓ அது அடுத்ததுல இருக்கு அடுத்த லைன் போட்டிருக்காரு ஓகே ஓகே தஸ்ய அன்று தஸ்ய பலத்வேனைவ

பொய்யினுடைய பலமாகவே பலமாகவே தர்மராஜர் யமலோக தர்சனம் அவசியாபதித்தம் தர்மராஜருக்கு யமலோகத்தை பார்ப்பது என்பது நிச்சயமாக வந்து விழுந்தது அந்த ஆபத்திங்கிறது தான் எங்கயோ அவசிய பதித்தம் அவசிய ஆபதித்தம் அவசியமாக வந்து நேர்ந்தது அவருக்கு என்று

இன்னைக்கு இல்லன்னா அது லங் இன்னைக்கு கார்த்தால நடந்ததுன்னா லுங்குன்னு தான் சொல்லணும் அப்படி யாரும் அவ்வளவு கிளியர் கட்டா யூஸ் பண்றது இல்ல எல்லாரும் வந்து தவ த தத்தியம் அது யூஸ் பண்ணிடுறோம் அட்லீஸ்ட் லங்க யூஸ் பண்ணலாம் சரியா இது வந்து லுங் அவ்வளோ மேல ஓகே

ஹரிஷ் சந்திரா சர்வோத்தமாம் பிரதிஷ்டாம் அலபத ஒரு எல்லாத்தை காட்டிலும் உயர்ந்ததான ஒரு நிலையை அடைந்தான் பிரதிஷ்டம்னா எஸ்டாபிளிஷ்ட் பொசிஷன் அதுக்கப்புறம் சர்வோத்கிருஷ்டம் சாஸ்வதம் சுகம் அன்வபூத் அன்வபூத்தும் அதே மாதிரிதான் அனுபவதியோட லுங் பிரயோகம் அன்வபூத் சரியா பவதீக்கு அபவத் அபூத் அனுபவதிக்கு அதே மாதிரி அனு ப்ளஸ் அபூத் அன்பபூத்துன்னு வரும் ஒரு சாஷ்வதமான சுகத்தை எல்லாத்தை காட்டிலும் மேன்மையாக இருக்கக்கூடிய சர்வோத்கிருஷ்டம் சாஷ்வதம் நிலைபெற்று இருக்கக்கூடிய சுகம் இன்பத்தை அன்பபூத்து அனுபவித்தான் ஈதி என்று தத் கதையா இங்கே தத் கருதா உம் ஹரிச்சந்திர கதையா அவகமியதே

உதபாதையு வரும் சோ தசிய சத்தியவாக்கு மகாத்மா காந்தியினுடைய வாக்கு பாலனத்துல ஹரிஷ்சந்திர கதை தான் மகாந்தம் ஆதரம் உதபாதையத்

மகாத்மனோ காந்தேகே ஹரிஷ்சந்திர கதா அவதிஷ்டேதி நிதராம்ல ஹரிஷ்சந்திரனோட கதைய வெரி பிரியதமா

परमपुरुषृतस्य भूतस्य स्वरूपभूतस्य परमपुरुषस्वरूपभूतस्य सत्यस्य एकस्यैव अनुष्ठानेऽपि सर्वेषां धर्माणां धर्माणाम् अनुष्ठानं सर्वथा सिद्धं भवतीत्यत्र சரி ஷஸ்வரூபூத்த சத்தியசு பரம்பொருளினுடைய ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய சத்தியம் அது ஒன்றையே அனுஷ்டானிப்பதனால அது ஒன்றையே கடைபிடிப்பதனால் ஏகசைவ அனுஷ்டானே அப்படி எத்தனையோ தர்மங்கள் இருக்கு அமானித்துவம் அதம்பித்துவம் எல்லாம் வந்து கீதையில படிச்சோம்னா அவர் வரிசையா ஆத்ம குணங்கள் ஒரு லிஸ்ட் போடுவாரு அதுல எல்லாத்தையும் எல்லாம் நம்மளால வந்து பர்சீவ் பண்ண முடியாது அதுல ஒண்ணுத்த நம்ம ஃபாலோ பண்ணாலே பெரிய விஷயம் அதனால இங்க வந்து இருக்கிறதுக்குள்ள அல்டிமேட் ட்ரூத்தா இருக்கக்கூடியது அந்த பரம்பொருல வந்து சத்யஸ்வரூபமா சொல்றோம் அப்ப சத்தியம்ங்கிற ஒரு குணத்தை

துவாபரகான சந்தேகம் விஷயோஹோ பரஸ்பர்தா துவாபரக ரெண்டு விஷயத்துல வந்து நமக்கு ஒரு டைலமான்னு சொல்றோம் இல்லையா சந்தேகம்ங்கிறது ரெண்டு திகோட்டிக்கம் தான் சந்தேகம் எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குன்னுட்டு கேள்வி கேட்க கூடாது அது கேள்வி சந்தேகம்னாலே இட் ஹேஸ் டு ஹாவ் டூ சைட்ஸ்

सत्य सत्याहिंसा, हिंसा रूपाभ्याम द्वाभ्यामेव धर्माभ्याम बहुन क्लेशान अनुभूयापि स्वाभीष्टम देशस्वातंत्र्यम देशस्वातंत्र्यम hmm. समपादयत महात्मा गांधी रीति विदित प्रायमेव என்ன சத்திய அஹிம்சா ரூபாபியம் தர்மாபியாம் உண்மை பேசுவது அஹிம்சை கொல்லாமை யாரையும் துன்புறுத்தாமல் இருப்பது அப்படிங்கிற ரெண்டு தர்மத்தினால மகாத்மா காந்தி பல கிளேஷங்களை அனுபவித்து பகூன்னு கிளேஷானு அனுபூய லெப்பங்க சோ அனுபூய அனுபவித்தும் தனக்கு இஷ்டமாக இருக்கக்கூடிய தேச சுவாதந்தம் ஃபார் த கண்ட்ரி அப்படிங்கறத லங்க சம்பாதித்தார் ஹி அட்டைண்ட் ஃப்ரீடம் ஹி காட் ஃப்ரீடம் ஃபார் த கண்ட்ரி அண்ட் அதுதான் அவருடைய இஷ்டமான விஷயம் ஸ்வ அபீஷ்டம் தேச சுவாதந்திரம் சமபாதயத் மகாத்மா காந்தி என்பது பிதித்த பிராயமே ஆதுனிக் ஐ அப்படி இன்னைக்கு இருக்கிற வாளுக்கு கூட அது தெரிஞ்ச விஷயம் தானே எழுவது வருஷம் கழிச்சு மகாத்மா காந்தியோட ரோல் இன் இப்ப இந்தியாஸ் ஃப்ரீடம் பைட்டிங் கிடச்சி அது ஒரு பெரிய டாபிக் தான் எல்லாருக்குமே தெரியுமோ and அதில அவர் ஃபாலோ பண்ண சத்யம் அஹிம்சாங்கிற ஒரு ரெண்டும் தர்மம் ததான் அவர் வந்து ஃபாலோ பண்ணார் கடைபிடித்தார் அத வச்சுண்டு தான் அவர் வந்து ஹீ குட் வின் அப்படிங்கிற மாதிரி சொல்றா இல்லையா सर्व श्रेयसंधायकं सर्वश्रेयसंधायकर्यायं hmm. hmm. भगवत भगवत् स्वरूप अपरपर्यायं okay. भगवत अपर धर्मं hmm. सेवमाना जनाः समेधन्ते स्वाभीष्टपूरणेन इति निश्चप्रचम् निश्च hmm. இது தஸ்மா தாகையினால சர்வஸ்ரேய சந்தாயகம் எல்லா ஸ்ரேயசையும் கொடுக்க கூடியதாக இதெல்லாம் அப்ஜெக்டிவ் தர்மத்துக்கு சோ கொடுக்கக்கூடியதாக இருக்கும் பகவத் ஸ்வரூப அபர பரியாயம் தர்மம் பகவானுடைய ஸ்வரூபத்துக்கு இன்னொரு பேரா இருக்கக்கூடியது இந்த சத்தியம்ங்கிறது அது அபர பரியாயம்ங்கிறது ஒரு யூசேஜ் ஒரு ஸ்டைல் வேறு தர்மம் அந்த தர்மத்தை அந்த தர்மத்தை சேவமானாக ஜனாக சேவிக்கக்கூடிய ஜனங்கள் அஹ் ஸ்வ அபீஷ்டபூரணேன சமேதந்தே ஸ்வ அபீஷ்டபூரணேன தன்னுடைய ஒரு இஷ்டத்தை பூர்த்தி செய்வதன் மூலம் ஏதந்தே நல்ல நல்ல விஷயத்த அடையரா நல்ல கத்திய அடையரானு அர்த்தம் சங்கச்சத்தை அப்படின்னா நல்ல கத்திய அடையரா ஏதத்தேன்னு பிராப்னோத்தின்னு அர்த்தம் சம்பிராப்னு வந்தி தே கிரேட் பொசிஷன் பை ஃபுல்ஃபில் தேர் ஓன் டிசையர் ஸ்வ அபிஷ்டபூரண இந்த தர்மத்தை சேவிக்கிற ஜனங்கள் சேவமானாக ஏன் அங்க சேவம் ஆனாகா வந்திருக்கு ஷானச் வந்து ஆத்மனே பதிக்கு ஷானச் வரும் சரியா சேவத்தே வந்ததுன்னா சத்ருபுரத்தையும் வராது ஷானச் சோ சேவம் ஆனாகா ஜனாகா சேவை புரியும் ஜனங்கள் சுவ அபீஷ்ட தன்னுடைய அபீஷ்டத்தை பூர்த்தி செய்வதனால் சமேதந்தே நல்ல நற்கதியை அடைகிறார்கள் ஈதி நிச்ச பிரச்சம் அப்படின்னா நிச்சயம் ஒரு இட் இஸ் அசைக்க முடியாத ஒரு விஷயம் நிச்சயத்தே அதச்ச பிரசிதே வஸ்துனி நிச்சிதம் நிச்சயம் செய்யப்பட்ட பிரச்சிதம் கரைச்சு ஐ திங்க் அது அசைக்க முடியாதுன்னு அர்த்தம் நிச்சயம்னா இட் இஸ் பீன் டிட்டர்மின்ட் அண்ட் கலெக்டட் அப்படின்னு லிட்ரல் மீனிங் வந்து நிச்சிதம் பிரச்சிதம் நிச்சிதம் டிசைடட் பிரச்சிதம்னா கலெக்டட் சோ அத வந்து தீர்மானம் பண்ணி எழுதி வச்சிருக்கான்னு அர்த்தம் இது படி நம்ம இப்போ பார்த்த உதாகரணங்களை வச்சுட்டு சத்தியம்தான் ஒசத்தியான ஒரு தர்மம்னு தெரியறது சரியா